வரல. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, அவங்க வாரிசுகள் பற்றி மட்டும் கவலைப்பட்டு ஒரு ஆட்சியை நடத்துறாங்க, மக்களை பத்தி யோசிக்கிறது இல்லை. மக்களுக்கும் இந்த உண்மைகள் எல்லாமே தெரியும். மக்களோட ஆதங்கத்தை நாங்க வந்து பிரச்சாரத்துல சொல்லி மக்கள் தரப்புலதான் பேச போறோம், எல்லா உண்மைகளையும் எடுத்து வைக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது அவங்க சுயநலத்துக்காக இருக்கிற ஒரு கூட்டணி, அது கட்சிக்காகவோ நாட்டுக்காகவோ எந்த நல்லதும் கிடையாது. இவங்களுக்கு சிபிஐ ரைடு விட்டாலும் 63 சீட்டு கொடுத்தவங்க திமுக காரங்க, அதே மாதிரி காரி துப்புனாலும் காங்கிரஸ் வந்து இங்க கூட்டணியில நிப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்தாலும் கருத்து சொல்றதுக்கு என் கேட்ட இது எந்த கருத்தும் இல்லை. இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன், அதுல ஒரு தம்பி நல்லா கேட்டிருந்தாரு, தமிழ்நாடு என்ன கர்நாடகாக்காரங்க வந்து மேகதாது மேலே அணைக்கட்டுறாங்க, ஆந்திராக்காரங்க வந்து பாலார் மேலே அணைக்கட்டுறாங்க, கேரளாக்காரங்க முல்லை பெரியார் மேலே அணைக்கட்டுறாங்க, ஆனால் இந்த திமுகக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா சமாதி கட்டுறாங்க. இதுதான் நிலவரம். மக்களுக்கு நல்லா தெரியும், வரிப்பணம் வச்சுக்கிட்டு அவங்க அவங்க குடும்பத்துக்கு வரவு வர்ற மாதிரி திட்டங்களை தான் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களும் கொண்டு வரல. அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் நடுக்கடலில் பேனாக செலவைப்போம், லூலு மால் கட்டுவோம், 100 ஏக்கர்ல தமிழ் பூங்கா அமைப்போம், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கோடிக்கணக்காக கிடைக்கும். இதெல்லாமே மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்காக, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா மக்கள் எங்க பக்கம் நிற்கும், பிரகாசமா இருக்கு, நீங்களே பார்க்க போறீங்க. தேங்க்யூ.